ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் சங்கடமான நிகழ்வுகளை பற்றிய ஆராய்வு தான் இந்த எபிசோட். இந்த எபிசோடில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் சொல்ல போகிறேன், சில சங்கடங்களையும் சொல்ல போகிறேன், உண்மையை சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உண்மையை சொல்வது எனக்கு திருப்தியாக இருக்குது. என்ன பலன் இந்த மாதம் தரப்போகிறது வைகாசி மாதம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முதல்ல வைகாசி மாதம்ங்கிறது வந்து மே 14, 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை, இதுதான் வைகாசி மாதத்திற்கு உண்டான நாட்கள். மாத ஆரம்பத்தில் வைகாசி 1ஆம் தேதி பௌர்ணமி, வைகாசி 31ஆம் தேதி பௌர்ணமி, இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சில சங்கடங்களும் இருக்கு. என்ன சங்கடங்கள் கடைசியாக சொல்றேன். இப்ப முதல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துடுவோம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் சேர்க்கை 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு. மாத ஆரம்பத்தில் வைகாசி 3ஆம் தேதியே 2ஆம் இடத்திலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய். செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் 3ஆம் இடத்தில் மறைவது லாபத்தை தரும். அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும், விரயஸ்தானாதிபதியான குரு 3ஆம் இடத்துல மறையறதும் லாபத்தை தரும். அதனால பணத்தட்டுப்பாடுகள் ஓரளவுக்கு குறையும். ஆனால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் டியூ டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீச். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்க சொல்லாத விஷயத்தை அவங்க சொன்னதா சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொன்ன நீங்களே சில சமயம் மாத்தி பேசுவீங்க. இதன் காரணமாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை குலைவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில், அதாவது 17ஆம் தேதிக்கு மேல, மே 30ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
மே 30ஆம் தேதிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 16ஆம் தேதி. வைகாசி மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாடை சாப்பிட்றாதீங்க. வெளியில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான்காம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அந்த நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால ஆரோக்கிய செலவுகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் முடி உள்ளே போனால் கூட வயிற்று உபாதைகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்குது. லாபங்கள் வருவதில் இழுபறி நிலைமை ஏற்படும். இழுபறி நிலைமைக்கு பிறகு குரு பார்வையால் அது சரியாகும். இந்த மாதத்தில் பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு இருக்கும், மேனேஜ் பண்ணிடலாம். எதில் பிரச்சனை வரும்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள், வெளியில் போனீங்கன்னா எதிரிகள்கிட்ட உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர், கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. உங்ககிட்ட பண தட்டுப்பாடு இருக்கிறதுனால நீங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. பேசாததுனால உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்களை. நீ பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், பணம் தரமாட்டேங்கிறான், ஏமாத்துறான் அப்படின்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதையும் நீங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. பணம் இல்லைன்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க யாரும், உங்ககிட்டயா இல்லை அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வச்சு பேசுவாங்க, அதாவது ஆச்சரிய கூறி வச்சு பேசுவாங்க. அதனால உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகி கோபப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் உங்களுக்கு உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுதெல்லாம், அதாவது உங்க ராசிக்கு லாபஸ்தானம் விருச்சிக ராசி, நீச்சஸ்தானம் ஃபார் சந்திரன். அந்த சந்திரனுக்கு நீச்சஸ்தானத்துக்கு எப்பொழுதெல்லாம் சந்திரன் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அது எப்போ அப்படின்னு கேட்டால் மாச கடைசியில் 29, 30, 31 வைகாசி மாதம் 29, 30, 31 அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் ஜூன் மாதம் 12, 13, 14 ஆகிய நாட்கள். மாத ஆரம்பத்தில் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதாவது மாத ஆரம்பத்திலங்கும் போது 17, 18 மே 17, 18 ஆகிய நாட்கள், வைகாசி 3, 4, 5 ஆகிய நாட்கள் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதுனால மாத கடைசியில் சனி கொஞ்சம் பலமாக இருப்பார், அதனால குழப்பங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குழப்பங்கள் உங்கள் வார்த்தைகளால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடன் குழப்பம், குழந்தைகளுடன் குழப்பம், குழந்தைகளுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுவது போன்ற சங்கடங்கள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், இந்த படிக்கின்ற குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடத் அதிபதியான சுக்கிரன் சனி பார்வையில் வராரு. இந்த மாதம் மே மாதம் 23ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 9ஆம் தேதி முதல். ஏன் நான் இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து சொல்கிறேன்னா வைகாசியில் இருக்கிற டேட்ஸ் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது பல பேர்த்துக்கு. இங்கிலீஷ் டேட் தான் பழக்கமாயிருக்கு, அதனால் ரெண்டையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வைகாசி 9ஆம் தேதி மே மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்குள்ள உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்குள்ளே வந்து சனி பார்வையில் வரும்பொழுது சளி தொந்தரவுகள் ஏற்படும். உஷ்ண சளி ஏற்படுவதற்குண்டான தொந்தரவுகள் இருக்கு. அதனால உடம்பை கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறதுக்குண்டான வழியை பார்த்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகளுக்கும் அந்த ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களின் பெற்றோரின் கடமையாகின்றது. படிக்கின்ற குழந்தைகள் ஓரளவுக்கு ஆர்வத்துடன் படிப்பார்கள், படிப்பில் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீர் கோத்துக்காமல் பார்த்துக்கோங்க, தலையிலையும் நெஞ்சிலையும் நீர் கோத்துக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய தலையாய கடமை. இந்த மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு சப்தமஸ்தானாதி ஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கு. சப்தமஸ்தானம்னு ஏழாம் இடம், அந்த ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் சாதகமான பலன்களை கொடுக்கும். ஆனால் இரண்டாம் இடத்து சனி வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்,
திருமணம் ஆன உடனேயே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா ஏழரை சனி நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது, இது சாஸ்திரம். இதை நம்ம சொன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வயசாயிடுது சார், எங்களுக்கு வயசாகிட்டே இருக்கு, என் பையனுக்கு லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு வயசாயிடுது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்தவங்களுடைய முடிவு எடுக்கிறதை விட உங்க முடிவு எதுவோ அதற்கு உண்டான கஷ்டங்கள் வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஓடி வராங்க, சாமி நீங்க சொன்னது கரெக்ட், என்னுடைய மனைவி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா எங்க அப்பா அம்மா சொல் பேச்சு நான் கேட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணட்டோம்னு கேக்குறாங்க. இதுக்கு பரிகாரம்னு சொல்றது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டுமே செய்ய வேண்டும். ஆஞ்சநேயர் தான் எப்படி ராமர் சீதையை சேர்த்து வச்சாரோ அதே மாதிரி உங்களையும் உங்க வாழ்க்கை துணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருப்பாரு. அவரை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க, வசதி இருந்ததுன்னா. வசதி இல்லைன்னா துளசி மாலை சாத்துங்க, அதுவும் இல்லையா ஒரு 50 கிராமுக்கு வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வச்சுட்டு வாங்க. இதை செய்வதன் மூலமாக அந்த ஆஞ்சநேய பிரீத்தி உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒன்று சேர்ப்பதற்கு அந்த அஞ்சனை மைந்தன் துணையாக இருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனா இந்த மாசம் பிற்பகுதியில தான் அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் 23ஆம் தேதி மே மாதம் 23ஆம் தேதி வைகாசி மாதம் 9ஆம் தேதி பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போறாரு. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும், அதை முயற்சி பண்ணாம இருந்துடாதீங்க, வேலை தேடிட்டே இருங்க. என்னைக்காவது ஒருனா இந்த ஒரு வாரத்துக்குள்ளார, அந்த முதல் 10 நாளுக்குள்ளார நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க, அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த மகர ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் 2ஆம் இடத்துக்கு சனி சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால உங்க பேச்சு மூலமாக எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், கவனத்துடன் இருப்பது நல்லது. சிலருக்கு அடிதடி கூட வரைக்கும் போகும். அதனால இந்த ராசியில பிறந்தவங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கோங்க. மகர ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி மே 23ஆம் தேதி வைகாசி 9ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு உண்டான நேரம் இருக்கு. குறிப்பா டெக்னீஷியன்ஸ் வெளிநாட்டுக்கு கூட போகிறதுக்கு உண்டான நேரம் இது. சாதகமா இருக்கு. பெரிய லெவல்ல நீங்க வந்து வளர்றதுக்கு உண்டான நேரம், கலைத்துறையில் ஒரு பெரிய இடத்தை அடையறதுக்கு உண்டான நேரம் இருக்கு. அதனால நன்மைகள் நடப்பதற்குண்டான நேரம். அதே சமயம் என்ன வளர்ச்சி இருந்தாலும் பண விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது தேவையில்லாத அபவாத பெயரை உங்களுடைய கேரக்டர் மேல கொண்டு வந்துடும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த மகர ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை, விவசாயத்துல இன்வெஸ்ட் பண்ணி உழைச்சிங்கன்னா முன்னேறலாம், உழைக்காம நான் கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முன்னேற்றம் கிடையாது, சனி பாதிப்புகள் அதிகரிக்கும், கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வைகாசி மாதத்திற்கு உண்டான பொதுவான பரிகாரம் இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் தினமும் அனுமன் சாலிசா சொல்லி வாருங்கள். அனுமன் சாலிசா சாயந்தர வேளையில சொல்லுங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம், 8 மணிக்கு கூட சொல்லலாம், ஒரு காமனர் ஆகும் சொல்றதுக்கு. அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உடல் ஊனமுற்றவர்கள், இடது கால் ஊனமுற்றவர்கள், இடது கை ஊனமுற்றவர்கள், இடது பக்கம் போலியோ அட்டாக்கோ இல்ல பேரலிட்டிக் அட்டாக் வந்து கஷ்டப்படுறவங்கள, உங்க கையால பிடிச்சவங்க, கைத்தாங்களா பிடிச்சவங்கள ரோட கிராஸ் பண்றது, மாடிப்படி ஏத்தி விடுறது, அவங்களுக்கு அன்னம் ஊட்டி விடுவது, காஃபி டீக்கு டம்ளரை பிடிச்சி அவங்க வாயில வச்சு அவங்களுக்கு காஃபி டீய பருக வைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணினீங்கன்னா சனி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு அந்த சனியே துணையாக இருப்பாரு. இதன் மூலமாக இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படும் சங்கடங்கள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை
அந்த சர்வேஸ்வரியின் பாதார விருந்தங்களில் சமர்ப்பித்து, அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயரின் பாதார விருந்தங்களில் சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.